எம்ஜி மோட்டார் நிறுவனம் இந்தியாவில் எலக்ட்ரிக் கார் மற்றும் பெட்ரோல் டீசல் இன்ஜின்களை விற்பனை செஞ்சுட்டு வராங்க. எம்ஜி நிறுவனம் அடுத்ததாக வந்து ஒரு எலக்ட்ரிக் காரை விற்பனை கொண்டு வர போகிறாங்க. இந்த எலக்ட்ரிக் கார் மீதான எதிர்பார்ப்பு ஏன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா, இந்த கார் ரொம்ப சின்னதாக மைக்ரோ கார் மாதிரி இருக்கிறதோட இதனுடைய 4 சீட் அமைப்பு மற்றும் பார்த்தீங்கன்னா விலை குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு காரணியாக இந்த எலக்ட்ரிக் காருக்கு இருக்க போகுது. இந்த புதிய ஏர் எலக்ட்ரிக் காரை பற்றி பல்வேறு சிறப்பம்சங்களை நமது ஆட்டோமொபைல் தமிழனில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். சீனாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற எஸ்ஐசி மோட்டார் கார்பரேஷன் கீழே தான் எம்ஜி மோட்டார் நிறுவனம் செயல்படுது. இந்த கார் பாத்தீங்கன்னா இந்திய சந்தையில ஹெக்டார், ஆஸ்டார் மற்றும் ஜெட்டஸ் இவி, இது தவிர பிரீமியம் ரக எஸ்யூவி மாடலான க்ளோஸ்டார் போன்றவையில விற்பனை செஞ்சுட்டு வராங்க. ஜெட்டஸ் இவி மாடல் பாத்தீங்கன்னா விலை கூடுதலா இருக்கு, 20 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. 10 லட்சம் ரூபாயில ஒரு கார் எலக்ட்ரிக் கார் வேணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய கனவாவும் இருக்கு. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஏற்பனை செஞ்சுட்டு வராங்க. நெக்ஸா இவி இந்திய சந்தையின் ஆக்கிரமிச்சிருக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். டிகோ இவி கார் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகின்ற மாடலே மிக விலை குறைவானது, அதாவது ₹8,49,000 வந்து இந்த பட்ஜெட் கார் கிடைக்குது. அந்த காருக்கு காம்பிட்டேட் பண்ணதான் இந்த எம்ஜி ஏர் இவி அப்படிங்கிற மாடலை வந்து கொண்டு வர போறாங்க. எம்ஜி நிறுவனத்தின் ஏர் எலக்ட்ரிக் கார் இந்தோனேசிய சந்தையில ஏற்கனவே விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அந்த மாடல் அடிப்படையில தான் இந்திய சந்தையில விற்பனைக்கு வரக்கூடிய மாடலும் இருக்கும். இந்த காரினுடைய அடிப்படையான அம்சங்களை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். 2.9 மீட்டர் நீளம் தான் இந்த காருடைய நீளமே அமைஞ்சிருக்கு, அதாவது 3 மீட்டருக்கு குறைவா தான் இருக்கு இந்த காருடைய நீளம். இது டாடா நானோ மற்றும் பாத்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 800 போன்ற கார்களை விட குறைவான நீளம் தான் இந்த காருடைய நீளம். இந்த கார் பாத்தீங்கன்னா 4 இருக்கைகளை கொண்டிருக்கும். அதே நேரத்தில் இது ஒரு பாக்ஸ் ஷேப் கார் அப்படிங்கிறதுனால நமக்கு வீல் பேஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. 2010 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு தாராளமான இருக்கை அமைப்புகள் கொடுத்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா பெரிய அளவில் இடவசதி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. பஜாஜ் கியூட் அப்படிங்கிற ஒரு குவாட்ரி சைக்கிள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த குவாட்ரி சைக்கிளை விட கொஞ்சம் பெருசு அவ்வளவுதான். மற்றபடி இது வந்து ஒரு குவாட்ரி சைக்கிள் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் கார் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. இந்தோனேசியா சந்தையில விற்பனை செய்யப்படுகின்ற ஏர் எலக்ட்ரிக் காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டாடா ஆட்டோ காம்போனன்ட்ஸ் நிறுவனத்துடைய LFP பேட்டரி தான் இந்த மாடலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாடலுடைய பேட்டரி வந்து கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா நமக்கு 20 முதல் 25 கிலோவாட் ஹவரா இருக்கலாம். மேலும் அங்க விற்பனை செய்யக்கூடிய மாடல் நமக்கு அதிகபட்சமா 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் மற்றொன்று 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறது ரெண்டு விதமான ஆப்ஷன்ல அவங்க அந்த நாட்டில் விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இந்திய சந்தைக்கு அதே ரேஞ்சில் தான் கொண்டு வருவாங்க, அதாவது 200 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்க மாடல் விலை குறைவாகவும் சற்று கூடுதலாக இருக்க அந்த 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்க மாடல் விலை அதிகமாகவும் இருக்கும். இந்த மாடலுடைய பவர் அவுட்புட் ஃப்ரண்ட் ஆக்சில் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு அதிகபட்சமா 68 HP வரைக்கும் பவர் அவுட்புட் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாக்ஸ் காருக்கு உரிதான டிசைன் அம்சங்களை பெற்றிருக்க ஏர் எலக்ட்ரிக் காரை பொறுத்த வரைக்கும் 4 இருக்கைகள் கொடுத்துருக்காங்க. மிக நேர்த்தியான காம்பெட்டிவான டிசைன் அமைப்பை இந்த ஸ்மால் காருக்கு கொடுத்துருக்கிறதுனால மிகவும் கவர்ச்சிகரமாக இந்த கார் காட்சி அளிக்குது. ஃப்ரண்ட்ல LED விளக்குகள், ரியர்லையும் பார்த்தீங்கன்னா LED டைல் லைட் மற்றும் நமக்கு LED இண்டிகேட்டர்ஸ் போன்றவையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலுக்கு சன்ரூஃப் கூட கொடுத்துருக்காங்க இந்தோனேசியா சந்தையில். ஆனால் இந்திய மாடலுக்கு வரும்பொழுது சன்ரூஃப் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அடுத்தபடியாக நமக்கு இன்டீரியர் அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்டிவான ஒரு இன்டீரியர் அமைப்பு கொடுத்து டுவல் டோன் அமைப்பு மற்றும் 10.25 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்து அதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார் பிளே மற்றும் கனெக்டட் கார் டெக்னாலஜி, வாய்ஸ் கமெண்ட்ஸ் உள்ளிட்ட அம்சங்கள்லாம் இடம்பெற்று இருக்கும். மேலும் லெதர் சீட்டு போன்றவைகள்லாம் சேர்த்திருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாடல் 2 விதமான வேரியண்டில் எதிர்பார்க்கப்படுது. இரண்டுமே மிகப்பெரிய அளவில் எலக்ட்ரிக் காராக தான் இருக்கும். மேலும் பெட்ரோல் டீசல் இன்ஜின் ஆப்ஷன் எதுவும் வரப்போறதில்லை இந்த மாடலுக்கு. எனவே எலக்ட்ரிக் காராக இருக்கிறதுனால இந்த காரின் விலை சற்று கூடுதலாக தான் எதிர்பார்க்கப்படுது. அநேகமாக 9 லட்சம் ரூபாய்க்கு கூடுதலான ஆரம்ப விலையில் இந்த கார் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியாக ஒரு 10 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த காரோடைய விலை அதிகபட்சமாக டாப் வேரியண்ட் கிடைக்கலாம். இந்த எலக்ட்ரிக் கார் வருகின்ற ஜனவரி மாதம் அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதைத் தொடர்ந்து டெல்லி ஆட்டோ எக்ஸ்போ அரங்கில் இந்த மாடலின் விலையானது அறிவிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. புதிய எலக்ட்ரிக் கார் மீதான எதிர்பார்ப்பு பரவலாக அதிகரித்து வருது. இந்திய சாலையில் இந்த கார் வந்து தொடர்ந்து சோதனை ஓட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றது. மிக நேர்த்தியான இந்த காம்பெட்டிட்டிவான டிசைன் மற்றும் அதிகப்படியான ரேஞ்ச் போன்றவை எல்லாம் எம்ஜி ஏர் எலக்ட்ரிக் காருக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸாக இருக்கும். தொடர்ந்து மேலதிக செய்திகளை அறிந்துள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.